orchestra. Welcome to Matchframe Rating School. So, if you have a theater, you can see the camera. If you have a first one shooting, camera 4K footage or 2K footage. So, once you shoot red, airy, camera, once you shoot the camera, you can see the footage directly. So, DAT is a person. If you have editing, Avid FCP, you can edit the footage. You can edit the footage. FCP is a demo, Avid is a MXF file. So, Avid is a file once you have a file. So basically cut point over half. Now we are going to dubbing. If we are going to dubbing, the first half, second half, we will take out. Then we will take out the reels. The reels are easier to take out. So we will take out every 11th or 12th scene. We will take out the reel. 1, 2, 3, 4, 5, 6, 10 or 12. We will take out dubbing. Why we will take out the reel? Why we will take out the reel? Now for example, we will take out the reel. அப்ப அந்த ரீல்ல எவ்வளவு ஆர்டிஸ்ட் பேசுறாங்கன்றத இப்ப மேட்டர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அந்த ரீல்ல வந்து ஒரு ஹீரோ வரான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு பிஸியா இருக்காரு, அப்ப வரும்போது பெருசா இந்த ரீல நீங்க ஒரு ரெண்டு சீன் தான் சார் வரீங்க பேசிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். சோ அது மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஒன்ஸ் டப்பிங் வந்து பினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதை நம்ம திருப்பி அந்த ஆடியோ வேவ் ஃபார்ம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆடியோ அந்த ஆடியோ எடிட்டர் கொடுத்தோம். எடிட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரீல் நீங்க ஏற்கனவே கொடுத்தது கீழே அந்த டப்பிங் ஆடியோ வைக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்ப இந்த டப்பிங்ஸ் வந்து ப்ராப்பரா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இப்ப வந்து படத்தோட ஃபைனல் டப்பிங் பண்ணுவோம். ஃபைனல் டப்பிங் என்ன, இப்ப டப்பிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு 3 மணி நேரம் ஒரு 3.5 இல்ல 4 ஹவர்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்துருக்கும் படம். இப்ப அங்கே நம்ம என்ன பண்ணோம், 4 ஹவர்ஸ் வந்து கொடுக்க முடியாது ஆடியன்ஸுக்கு. இப்ப நம்ம எடிட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 4 ஹவர்ஸ் கண்டென்ட் இருக்கு, இந்த 4 ஹவர்ஸ் கண்டென்ட் ஒரு படமா ஒரு பேக்கேஜிங்கா ஒரு இது பண்ணி எப்படி கொண்டு வரணும்ன்றது பாப்பாரு. இப்ப அப்ப என்ன பண்ண, நிறைய சீனை ட்ரிம் பண்ணுவாரு, தூக்குவாரு, ஜாயின் பண்ணுவாரு, எஃபெக்ட்ஸ் போடுவாரு, டிரான்சிஷன் எல்லாமே பண்ணி பக்காவது படமா வந்து லாக் பண்ணிடுவாரு. ஒன்ஸ் இந்த படம் லாக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இப்ப நம்ம ஹெச்டியில தான் ஒர்க் பண்ணிருக்கோம் இந்த படம் ஃபுல்லா. சோ நம்ம தியேட்டர் கண்டிப்பா 2K இல்ல 4K தான் நம்ம கொடுக்கணும். சோ நம்ம 4K தான் ரொம்ப ரேர் தான், 2K அவுட் கொடுக்கணும். அப்ப நம்ம இது பண்ணது வேலைக்காகும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எடிட்டர் இங்க இருந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு அப்படின்னு பாத்தீங்க, வீடியோ டிஐ சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஷோ டிஐ பண்றதுக்கு டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் அனுப்புறாரு. அங்கே இருந்து கன்ஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு போகணும். இந்த கன்ஃபார்மிஸ்ட்ன்றவர் யார் அப்படின்னா, நம்ம எடிட்டிங்ல என்னென்னலாம் எஃபெக்ட்ஸ் போட்டோம் அது ஆப்டிக்கல் சொல்லுவாங்க சினிமால. சோ எஃபெக்ட்ஸ்ல என்னென்ன பண்ணமோ அது அப்படியே லிட்டலா சொல்லணும், விஎஸ்ஏ காப்பி மாதிரி நம்ம என்ன ஹெச்டியில பண்ணமோ அது அப்படியே ஒரு ஹை ரெசல்யூஷனுக்கு ஒர்க் பண்ணுவாரு, நம்மள அப்படியே பார்த்து காப்பி பண்ணுவாரு. ஸோ ஒன்ஸ் அவர் ஃபுல்லாக முடிச்சிட்டார் அப்படின்னா, எடிட்டர் திருப்பி அனுப்புவாங்க, அம்சி இது கரெக்டாக இருக்கா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. இந்த நடுவில் கன்ஃபார்மன்ஸ் தான் சிஜி எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு அதை கிரீன் மேட் ஷாட்ஸ் இல்லை சிஜி எதாவது இருந்தாலும் அவர் தான் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாரு. டிஏன்னா என்ன, கலரேஷன் பண்ணுறது. ஸோ கேமரா மேனும் கலரேஷன் வந்து கலரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே அவுட் புட்டு ஆடியோ ஆடியோவில் யார் யார் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போடுறதுக்கு போவோம், மியூசிக் டைரக்டர் போவோம். மியூசிக் டைரக்டர் என்ன பண்ண போகிறாரு, படத்தோட பேலன்ஸ் ஸ்கோர் வச்சுருக்காரு, சீனுக்கான பேலன்ஸ் ஸ்கோர் வச்சுருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணுவார், இந்த டோர் சவுண்டு ஆம்பியன் சவுண்ட் நடக்கிறது போறது அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அவர் போடுவார். இப்போ ஒன்ஸ் டிஏல வீடியோ கலர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் டன் அப்படின்னு போது என்ன வீடியோ டன், ஆடியோ என்ன ஆகும், மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சிருக்காரு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இது ரெண்டு எடுத்துட்டு போய் இன்ஜினியர் சவுண்ட் மிக்சர் இருக்காங்கல்ல டிடிஎஸ் மிக்சிங் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம். அவர் இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஆடியோ எல்லா ஆடியோக்கும் வந்து மியூசிக் டைரக்டர் போட்ட மியூசிக்கையும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பக்காவாக மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து 5.5 தான் மிக்சிங்கும் அதை பண்ணிடுவாங்க. இப்போ என்ன, ஒரு ஆர்டிஸ்ட்ல ஃபுல்லாக ஆடியோ இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட்ல ஃபுல்லாக வீடியோ இருக்கும். இது ரெண்டு நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கியூபு பல பிளாட்ஃபார்ம் இருக்கு அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ டிஜிட்டல் கியூபுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். கியூபுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு இது கொடுத்தாங்கன்னா அவங்க தான் இந்த ஆடியோ அண்ட் வீடியோவை ஒன்றா கிளப் பண்ணி ஒரு சிங்கிள் ஹார்ட் டிரைவாக தேட்டர் கொடுப்பாங்க. தேட்டரில் சொல்லுவாங்க கேடிஎம் வரல, கேடிஎம் வரல, கேடிஎம்னு ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது, இந்த ஆர்டிஸ்ட்க்கு தான் அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, படம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுதுன்னா தேர்ஸ்டேவே வந்து முகாசில தேட்டருக்கும் போயிடும், டெலிவரி ஆகும். ஒரு பாஸ்வேர்ட் தான் இருக்கும், ஓகேவா? அந்த பாஸ்வேர்டு அவங்க கொடுத்தாங்க. ஒன்ஸ் இந்த ப்ரொடியூசர் வந்து படத்தில் இருக்க எல்லா காசு செட்டில் பண்ணிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு தேட்டரில் போட்டாங்க அப்படின்னா தேட்டரில் நீங்கள் படம் பார்ப்பீங்க. ஸோ ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து வேலை செய்யணும். அதனால தான் நிறைய பேர் வந்து எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த படம் டக்குன்னு இந்த மாதிரி தமிழ் ராகசமாக பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேதனைப்படுற விஷயம் வந்து இதுதான், வேறு எதுவும் கிடையாது.
ஸோ இந்த மூலயமா தான் ஒரு படம் தியேட்டருக்கு வருது. அதே மாதிரி இது தியேட்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங், அவங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணுறது ப்ரொடக்ஷன், அதாவது லைக் என்ன சொல்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணணும், அதுக்கு பண்ணுற ஷூட்டிங் பண்ணணும், இதுக்கும் தனியாக ஆஃபீஸ் போட்டு இதுக்கு பண்ணுற ஷூ கொஞ்சமாக பல பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணுவாங்க ஷூட்டிங் எல்லாமே. இப்படி தான் படம் தியேட்டருக்கு வருது. திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு ஆவிட் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வெளியே சில பேர் படம் பண்ணுறாங்க, அடோ பிரீமியர் கூட இந்த படம் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆவிட்ல பண்ணும்போது இங்கேருந்து அங்கே போகும் இந்த டைம் கோட் இந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து நிறைய பேர் ஆவிட் வந்து படத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஒர்க் ஃப்ளோ. தேங்க்யூ.